கருணாநிதியோடு இணைந்து பல திரைப்படங்களை பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர்கள் தான் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றிய திரைப்படத்தில் மிகவும் முக்கியமான திரைப்படம் பராசக்தி திரைப்படம் அந்த படத்தில் தான் கிருஷ்ணன் பஞ்சுவும் கலைஞரும் இணைந்து பணியாற்றினார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே குணம் அமைந்திருப்பதை ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நான் கண்டுகொண்டேன் அபிமன்யு திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் தான் அந்த படத்தினுடைய டைட்டிலில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட பெயர் ஏன் டைட்டில் இடம்பெறலை என்று கலைஞர் கேட்டபோது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகுங்க அதுக்கு பின்னால உங்கள் பேர் தானாக படத்தினுடைய டைட்டில் இடம்பெறும் என்றார் அந்த தயாரிப்பாளர் நமக்கு உரிய மரியாதை தராது இந்த சினிமாவே வேண்டாம் என்று சினிமாவை தூக்கி போட்டு விட்டு போனவர் தான் கலைஞர் அதற்கு பின்னாலே கவி காமூரீப் உட்பட பல பேர் சமாதானப்படுத்தி அவரை மாடர்ன் தேட்டர்ஸுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் அங்கே மந்திரிகுமாரி படத்துக்கு அவர் வசனம் எழுதினார் என்பது வேறு விஷயம் ஏறக்குறை அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணமஞ்சுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது எல்லிசார் நங்கன்கிட்ட பிரதான உதவியாளராக இருந்தவர் பஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலே நாதஸ்வர சக்கரவர்த்தி டி என் பிள்ளை நடிக்க கவி காலமயம் அப்படின்ற படத்தை எல்லி சார் நங்கன் இயக்கினார் அந்த படத்தில் அவருடன் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றியவர் இயக்குனர் பஞ்சு அந்த படத்துடைய ஒரு விளம்பரத்தில் அசோசியேட் டைரக்டர் காசியையர் பி எஸ் செட்டியார் என்று போடப்பட்டிருந்தது அதை பார்த்த உடனே பஞ்சுக்கு ஆத்திரம்னா அப்படி ஒரு ஆத்திரம் எல்லி சார் நங்கனை சந்தித்து வேலை செய்து கொத்துரு பேர் வளர்த்துருக்கா என்று கேட்டார் நான் என்ன செய்கிறது தயாரிப்பாளர் ராமன் தான் அவங்க பேரை போட சொன்னார் என்றார் ரிலீஸ் ஆதங்கன் அத்தோடு நிந்துடல பஞ்சு உடனடியாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை சந்தித்தார் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்கின்ற உங்களோடு இணைந்து நான் பணியாற்ற இல்லை இன்னிலேருந்து நான் வேலையிலேருந்து நிந்துக்கிறேன் என்றார் அவர் இன்றைக்கி நீ வேலையிலேருந்து நிந்துக்கலாம் ஆனால் அவனுக்கு வேற யார் வேலை கொடுப்பாங்க என்று பஞ்சுவை பார்த்து கேட்டார் அந்த தயாரிப்பாளர் இந்த சினிமா எப்படி வேலை தேடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ற அந்த தயாரிப்பாளரிடம் சவால் விட்டு வந்த பஞ்சு அதற்கு பின்னாலே இந்த திரையுறையிலே எந்த நிலையை அடைந்தார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம் இரட்டையரலான கிருஷ்ண பஞ்சு இயக்கத்திலே உருவான திரைப்படம் தான் ரத்தனகுமார் அந்த படத்திலே பி யூ சின்னப்பாவும் பானுமதியும் ஜோடியாக நடித்திருந்தார் உண்மையை சொல்லணும்னா ரத்தனகுமார் தான் பானுமதி தமிழிலே அறிமுகமான திரைப்படம் ஆனால் அந்த படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே பானுமதி நடித்த வேறு சில படங்கள் வெளிவந்து விட்டதன் காரணமாக பானுமதியை அறிமுகப்படுத்தி இயக்குனர் அப்படின்ற பெருமை கிருஷ்ணன் பஞ்சுவாக இருவருக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக விளங்கிய இரு நடிகரில் ஒருவர் பி யூ சின்னப்பா அவருடைய படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த காலகட்டத்திலே இருந்தது ஆனாலும் அவரை எல்லா இயக்குநர்களும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளரும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கொஞ்சம் முரடர் என்பதுதான் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியிருவரும் ரத்னகுமார் படத்துக்காக பி சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்ய போன போது கூட அப்போது திரையுலகிலே இருந்த பலர் அவள் இருவரையும் பயமுறுத்தினார்கள் பி யு சின்னப்பா மகா முரடர் பார்த்து நடந்துங்க என்று அவரிடம் சொல்லாதவர்கள் மிக குறைவு என்றே சொல்லலாம் பி பொ பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரையும் முதல் சந்திப்பின் போதே அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது என்னை பற்றி பலர் உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க தொழில் தெரியாதவங்கிட்ட தான் நான் கற்றுவேன் உங்களை போன்ற விஷயம் தெரிஞ்சவங்கிட்டான் நான் கத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஏதாவது குறைன்னா என்கிட்ட நேராக சொல்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட்டுட்டு என்னை பற்றி வெளியில் போய் குறை சொல்கிறாங்கல்ல அவங்களும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஊரை சேர்ந்த இயக்குனரான ராஜா சாண்டவுக்கு நீங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அதனாலேயே உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது உங்கள் மேலே அன்பு மரியாதை ரெண்டும் எப்பவும் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணமஞ்சியோட முதல் சந்திப்பின் போல் சொன்ன பி சின்னப்பா அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடியும் வரை அப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு தந்தார் ஒரு புதுமுகத்தை போல் அந்த படத்துடைய படப்பிடிப்பில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார் என்று பல பத்திரிகை பேட்டிகளே பதிவு செய்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி பெஞ்சு ரத்னகுமார் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது என்றாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பதுதான் உண்மை கலைவாணர் என்ன கிருஷ்ணனுடைய தயாரிப்பிலே உருவாகி வெளியான திரைப்படம் தான் பைத்தியக்காரன் திரைப்படம் அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன படத்தை தயாரிக்கலாம் அப்படின்ற விவாதத்திலே கலைவாணர் என்ன கிருஷ்ணன் போது அடுத்து நீங்களே கதனா நடிக்கின்ற ஒரு படத்தை தயாரிக்கலாம் என்ற ஆலோசனையை இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் சொன்னார்கள் நான் கதனை நடிக்கிறதா நான் கதாநாயகம் நடித்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவரிடம் என்எஸ் கிருஷ்ணன் கேட்டபோது வெளிநாட்டில் எத்தனை நடிகர்கள் கதனை நடிச்சிருக்காங்க பாப்போப்பெல்லாம் கதநாயக நடிக்கலையா என்று அவர்கள் என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து கேள்வி கேட்டார் வெளிநாட்டில் சரி நம்ம நாட்டில் ஒத்துக்குவாங்களா என்று கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் கேட்டபோது அதற்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தார்கள் இயக்குனர் கிருஷ்ணன் மஞ்சுவாகி இருவரும் நகைச்சுவை நடிகரான சாரங்கபாணி நடித்த என் மனைவி இன்னொரு நகைச்சுவை நடிகரான டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த சபாபதி ஆகிய இரண்டு படங்களும் வெற்றி படங்களாக அமையலையா என்று கலைவாணரை பார்த்தவர்கள் கேட்டபோது கலைவாணரால் எந்த பதிலும் சொல்ல முடியல யாருடைய கதை வசனத்தில் இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு என் எஸ் கிருஷ்ணன் கேட்டபோது அறிஞர் அண்ணா கதை வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் என்றார்கள் அந்த இரட்டை இயக்குனர் அறிஞர் அண்ணா கிட்ட கிருஷ்ணன் மஞ்சுவாகி இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அறிஞர் அண்ணாவோடு அவருடைய முதல் சந்திப்பு அதுதான் கலைவாணரும் கிருஷ்ணன் பிஜும் கேட்டுக்கொண்டவுடன் உடனடியாக அவருடைய படத்துக்கு கதைவரசனம் எது ஒப்புக்கொண்டார் அறிஞர் அண்ணா அப்படி உருவான திரைப்படம்தான் நல்ல தம்பி என்ற திரைப்படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது என்றாலும் அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த படம் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு என்ன காரணம்னா அப்போது கலைவாணர் நடத்தி கொண்டிருந்த இரண்டு நகைச்சுவை நாடகங்களை அந்த படத்திலே புகுத்து விட்டார் கலைவாணர் அதன் காரணமாக அந்த படம் ஒரு நகைச்சுவை படமாக மாறியதை தவிர அறிஞர் அண்ணா என்ன மாதிரியான கருத்தை அந்த படத்தின் மூலம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அது மக்களிடம் போய் செல்லவில்லை அந்த வருத்தம் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது அதன் காரணமாக தான் அடுத்து அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துலே ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று கலைவாணி என்ன விருப்பப்பட்ட போது அதற்கு தன்னுடைய ஒப்புதலை தர மறுத்துவிட்டார் அறிஞர் அண்ணா சில திரைப்படங்களுடைய உருவாக்கத்தின் போது நம்மையும் அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும் அப்படி தன்னுடைய படங்களின் உருவாக்கத்தின் போது நடந்த சில விஷயங்களை பற்றி கிருஷ்ணன் பஞ்சு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவை படித்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அந்த தகவலை எல்லாம் தான் இன்றைக்கு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கிருஷ்ணன் பஞ்சுடைய இயக்கத்திலே மூன்று திரைப்படங்களே எம்ஜிஆர் நடித்திருக்கிறார் இதில் முதல் படம் எங்கள் தங்கம் அடுத்து இதயவனை மூன்றாவது திரைப்படமாக அமைந்தது தான் பெற்றால் தான் பிள்ளையா பெற்றால் தான் பிள்ளையா படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பிலும் இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு ஆகியவருக்கும் பங்கு இருந்தது அந்த படத்தில் எம்ஜிஆரோடு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடித்தவர் எம் ஆர் ராதா அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது எம் ஆர் ராதா எம்ஜிஆர் ஆகிய இருவருக்கும் இடையே நல்ல உறவு இல்லையாம் அதே மாதிரி தான் அந்த படத்தினுடைய கதாநாயகியோடும் அப்போது எம்ஜிஆருக்கு ஒரு பிணக்கு இருந்தது காட்சியில் படமாக்கப்படும் போது சரோஜா நடிப்பில் ஏதாவது திருத்தம்னா கிருஷ்ணன் மஞ்சி அவங்க அவங்கக்கிட்ட அந்த திருத்தத்தை சொல்லி சரோஜா விட்ட சொல்ல சொல்வாராம் எம்ஜிஆர் அதே மாதிரி சரய தெய்வம் எம்ஜிஆர்ட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்பினாங்கன்னா அதை கிருஷ்ணன் பஞ்சு தான் சொல்லுவாங்க நீங்களும் சரய தெய்வம் பல படங்கள்லாம் ஒன்றா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு இடையே நாங்கள் இதுக்கு நீங்களே உங்களுக்கு சொல்லலாமே என்று பல முறை பஞ்சு சொல்லியும் அதையெல்லாம் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய படப்பிடிக்கும் போது கேட்டதாக தெரியவில்லை அவருக்கு மட்டும் இல்லை இந்த செய்தியை படித்து பார்க்கும்போது நமக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் தான் உண்மை சிவாஜி எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு பிடித்த படங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு பத்திரிகை நிருபர் சிவாஜி கிட்ட நீங்கள் எத்தனையோ பாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருக்கீங்க இதில் உங்களுக்கு பிடித்த பாத்திரம் எது என்று கேட்டபோது சிவாஜி முதலிலே குறிப்பிட்ட பாத்திரம் கப்பலோட்டை தமிழ் படத்திலே அவர் ஏற்று நடித்திருந்தாரே வாவுசுன்றிய பாத்திரம் அதைத்தான் வாவுசுன்றிய மகன் அந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பாவையே திரையில் பார்த்தது போல் இருந்தது அப்படின்னாரு அதை விட சிறந்த பாராட்டு அந்த படத்துக்கு வேறு என்ன கிடைக்க முடியும் அடுத்து நான் நடித்ததில் என்னை மிகவும் கவர்ந்த படம்னா அது சம்பூர்ண ராமாயணம் படத்திலே நான் ஏற்றிருந்த பரதன் வேஷம் அந்த வேஷத்தில் நான் பிரமாதமாக நடித்திருந்தேன் என்பதற்காக அந்த வேடம் என்னை கவரலை அந்த படத்தை பார்த்துவிட்டு நான் மிகச்சிறப்பாக பரதன் வேடத்தில் நடித்திருப்பதாக ராஜாஜி பாராட்டினாரே அதனாலே என்னை கவர்ந்த வேடமாக அந்த பரதன் வேடம் அமைந்தது மூன்றாவதாக நான் ரசித்து நடித்த வேடம்னா அது திருவருட் படத்திலே நான் ஏற்றிருந்த அப்பர் வேடம் கற்பனை கதாபாத்திரம்னு எடுத்துகிட்டால் நான் நடித்த கதாபாத்திரங்களில் என்னை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம்னா அது பாசமல திரைப்படத்தில் நான் ஏற்றிருந்த அந்த அண்ணன் கதாபாத்திரம் என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதில் சொன்னார் சிவாஜி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு படங்களை சுலபமாக அவரால் குறிப்பிட்டு விட முடியும் ஆனால் உங்களை போன்ற செயலிடமோ அல்லது என்னை போன்ற சிவாஜி ரசிகரிடமோ இந்த கேள்வியை கேட்டால் நம்மால் இப்படி குறிப்பிட்டு மூன்று நான்கு படங்களை சொல்லி நிறுத்திட முடியுமா என்ன அப்படி நாங்கள் இந்த படங்களை குறிப்பிடுற மாதிரியா சிவாஜி நடிச்சுட்டு போயிருக்கார் எந்த ஒரு சிவாஜி ரசிகராக இருந்தாலும் சிவாஜி நடித்த படங்கள்லேயே உங்களை கவர்ந்த படைப்பு எது அப்படின்னு கேட்டால் குறைந்தபட்சம் முப்பது நாற்பது பாத்திரத்தையாவது எந்த ஒரு ரசிகரும் கூறுவான் என்பதுதான் உண்மை